மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அவ்வாறு குறைவிலா வாழ்வை அள்ளித்தரும் குமரனின் தந்தையான ஈசனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய 63 பகுதிக்குள் செல்வோம், வாருங்கள். சென்ற பகுதிகளில் சத்தி நாயனாரின் சிறப்புகளை கண்டு மகிழ்ந்தோம். இன்றைய பகுதியில் நாயனாரை போற்றி அடியார் பெருமக்கள் பாடிய பாடல்களை காண முற்படுவோம். முதலாவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டத் தொகை என்னும் நூலில் இடம்பெற்ற பாடலை காண்போம். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழிற் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன், மெய்யடியான் நரசிங்க முனையறையர்க்கு அடியேன், விரைத்திரை சூழ் கடல் நாகை அதிபத்தர்க்கு அடியேன், கைத்தடித்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன், கார்சத்தி வரிங்கையர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. அடுத்ததாக திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியம்பெருமான் இயற்றிய பாடல் இதோ. கிரி வில்லவர்தம் அடியரை தம் முன்பு கீழ்மை சொன்ன, திரு வில்லவரை அந்நாவறிவோன் திருத்தாரை வெல்லும், வரிவில்லவன் வயர் செங்கழு நீரின் மறுபுதென்றல், திருவில் விரைக்கமழும் தென் வரிஞ்சை திகழ் சத்தியே. அடுத்ததாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் இயற்றிய பாடல்கள் இதோ. களமர்கட்ட கமலம் பொழிந்த தேன் குளம் நிறைப்பது கோல் ஒன்றில், என் திசை அளவும் ஆணை செய்ய தம்பம் நாட்டிய வளவர்காவிரி நாட்டு வரிஞ்சையூர், வரிஞ்சையூரினில் வாய்மை வேளாண் குலம் பெரும் சிறப்பு பெற பிறப்பு எய்தினார், விரிஞ்சன் மால் முதல் விண்ணவர் என்னவும் அரும் சிலம்புமணி சேவடிக்காள் செய்வார், அத்தராகிய அங்கனர் அன்பரை இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் உரை, வைத்தனாவை வலித்து அரிசத்தியால் சத்தியார் எனும் திருநாமம் தாங்கினார், தீங்கு சொற்ற திருவிழார் நாவினை வாங்க வாங்கும் தண்டாயத்தினால் வலித்து, தாங்கு அயில் கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கு சீர் திருத்தொண்டின் உயர்ந்தனர், அன்னதாகிய ஆண்மை திருப்பணி மண்ணு பேருலகத்தில் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பரிவால் செய்து சென்னி ஆற்றினர் சென்னெறி ஆற்றினர், ஐயமின்றி அரிய திருப்பணி மெய்யினால் செய்த வீரத் திருத்தொண்டர், வையம் உய்ய மணிமன்றுள் ஆடுவார் செய்யப்பாத திருநிழல் சேர்ந்தனர், நாயனார் தொண்டரை நலம் கூறலார் சாயனாவரி சத்தியார் தாழ்வணிந்து, ஆய மாதவத்து ஐயடிகள் எனும் தூய காடவர்த்தம் திறம் சொல்லுவாம், இத்தனையும் கேட்டு இன்புறம் மறுக்குமோ நம் மனம், ஆண்டவனின் சிறப்பினை காண்பதனைப் போலவே அடியாரின் சிறப்பினை காண்பதுவும் எத்தனை ஆனந்தம், அடியார்களுக்கும் அடியாராக வந்து ஆண்டவனே தொண்டு செய்தான் என்றால் அதன் பெருமை எத்தகையது. தொடர்ந்து வரும் பகுதியில் அடியார்களின் சிறப்பினை கண்டு மகிழ்வோம். இறைவனைப் போற்றி இறையொருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.